அன்பு இரட்சகர் இயேசுவையே தங்கள் ஆத்தும நண்பராக கொண்டு செயல்படும் அன்னையர் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். தாய்மார்கள் தங்களது ஆற்றல்களையும் தாளந்துகளையும் மேம்படுத்துவதன் அவசியத்தையும் ஆசிர்வாதத்தையும் நேற்றைய தினத்திலே படித்தோம். இன்று அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். உண்மையாகவே இப்படிப்பட்ட ஆலோசனையை நாம் பின்பற்றுவதால் ஒரு சிறந்த தாயாக நிச்சயமாகவே மாறிவிடலாம். முதலாவது, காலைல ஏஞ்சதுலேருந்து ஐயோ சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், ஐயோ இன்னைக்கு துணி துவைக்கணுமே, கெஸ்ட் வேற வர்றாங்களே, பிள்ளைகளுக்கு மிட்டம் எக்ஸாம் தொடங்கிடுச்சு, பாடம் சொல்லி தரணுமே, பப்பா எவ்வளவு வேலை, இப்படிதான் புலம்பல் பாடியே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிஸியா போகுது. அப்படித்தானே, இதை செய்யணும். முதலாவது எதையும் செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்யணும். ஆண்டவர் இயேசுவை உங்களது அன்பு தோழராக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய முதல் பணி. மேக் ஜீசஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். முதல்ல அவர்கிட்ட பேசணும், நம்முடைய பாரங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஊட்டிடணும். பிள்ளைங்க கீழ்ப்படியிலையா, கணவர் புரிந்து கொள்ளலையா, உதவி செய்ய ஒருத்தருமே இல்லையா, டெல் இட் டு ஜீசஸ் அலோன். யார்கிட்டயும் நம்ம புலம்பல் பாடவே வேண்டாம், யாரும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. ஏன் டைம் இல்ல, டைம் இல்லன்னு வேற பாடணும். காலையில நம்ம எந்திரிப்போம், இல்ல தரிசிகளுக்கு நேரம் கிடையாது அப்படின்றது உண்மைதான். அதுலயும் குறிப்பா வேலை செய்யற பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஆனா காலையில ஆண்டவரை தேடுவது, அவரோடு பேசுவது, இதுதான் நம்முடைய தலையாய பணியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே அதிகாலை பொழுதுல பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாராம். அதிகாலை பொழுது ஒருபோதும் கிறிஸ்துவை படுக்கையில் கண்டதில்லையாம். பரிசுத்தருக்கே பிரார்த்தனை அவ்வளவு அவசியம் எனில் பாவிகள் நமக்கு எவ்வளவு அவசியம். சரி, நீங்க பேசிட்டீங்க, ஜெபத்துல எல்லாத்தையும் கொட்டிட்டீங்க, அவர் உங்கள்கிட்ட பேசணும்ல, அவருடைய குரலை எப்படி கேட்கறது? நான் பேச அவர் கேட்பார், அவர் பேச நான் கேட்பேன், இதுவே என் ஜெப நேரம். டேக் டைம் டு ரீட் ஹிஸ் வேர்ட். இதுதான் ரெண்டாவது செய்ய வேண்டியது. எனக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்கப்பா அப்படின்ட்டு திறந்த மனதோட அவரோட ஆலோசனைகளை ஏழு தரம் மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்கள் ஆகிய வேதத்திலிருந்து நாம் தேட வேண்டும். அவர் நம்மோடு பேசுகிறார். எனது வாலிப பிள்ளைகளுக்காக அழுது ஜெபித்த போது அவர் தம்முடைய வார்த்தையினால தேற்றினார். எரேமியா 24:7, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள். எவ்வளவு ஆசீர்வாதம். ஆமா, அவர் ஆறுதல் செய்கிறவர், ஆலோசனை தருகிறவர். இன்னைக்கு அவரோட சத்தத்தை நீங்க கேட்டீங்களா? முதலாவது தேவனை நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து செய்ய போற காரியங்கள்லாம் ரொம்ப ஈஸி. மூன்றாவதாக, உங்கள் ஆசை பிள்ளைகளுக்கு ஆறுயிர் சிநேகிதியாக மாறிவிடுங்கள். அப்பா விட அம்மாவுடைய செல்வாக்கு தாங்க ரொம்ப அதிகம், அதை நீங்க பயன்படுத்துறீங்களா? பிள்ளைகளை மிரட்டாதீங்க, விரட்டாதீங்க, அடிக்காதீங்க. பிள்ளைகளுக்கு நம்மளை கண்டா சிங்கம் புளிய பார்த்தது போல, இல்லாட்டி ஒரு கொடுங்கோல் அரசனை பார்த்தது போல இருக்குதா? கொஞ்சி மகிழும், சிரித்து பேசும், தயவாய் கண்டிக்கும் சூப்பர் மம்மியாக நீங்க இருக்கலாமே. உங்கள் அன்பு அளவிட முடியாததாக இருந்துச்சு அப்படின்னா ஏங்க பிள்ளைங்க வேற இடத்துல அன்பை தேடுறாங்க? LOVE, லவ் மீன்ஸ் TIME, டைம். வீட்டு வேலையிலேயே நிறைய நேரம் நம்ம மூழ்கி கிடந்துடுறோம். அப்படி இல்லைங்க, பிள்ளைங்களோட பேசுங்க, விளையாடுங்க, நல்லா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுங்க, அவங்கள வெளியே கூட்டிட்டு போங்க, பிள்ளைங்களை பாராட்டுங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க. உண்மையாவே உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா ஆயிரும் இல்லையா? நான்காவதாக, அன்பு கணவரின் உள்ளம் கவர்ந்த மனைவியாக எப்போதுமே இருங்கள். நிறைய நேரம் பிள்ளைங்களை கவனிக்கிறோம்னு சொல்லிட்டு கணவர் மறந்துடுவோம். நம்ம ஹஸ்பண்ட் தானங்க நமக்கு ஃபர்ஸ்ட் பேபி, மறந்துட்டோமா? அவருக்கு தானே முதல்ல ஊட்டணும், அவருக்கு தானே நம்ம முதல்ல தூங்க வச்சோம், விதவிதமா சமைச்சு போட்டு ரசிச்சு சாப்பிட்றத பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு பிள்ளை வந்துட்டா போதும், அவரை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. பாவம் இல்லையா அவரு? வேற எங்க போய் அவர் அன்பை தேடுவாரு? நீங்க தானே அந்த இடத்த நிரப்பணும். எனக்கு தெரிந்த ஒரு கணவன் மனைவி உண்டு. எவ்வளவு நேரம் கழிச்சு அவர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, என்ன கோபத்தோட அவர் வீட்டை விட்டு போயிருந்தாலும் சரி, எவ்வளவு கெஸ்ட் வீட்டுல இருந்தாலும் சரி, நைட்டு ரெண்டு பேரும் பேசிக்காம தூங்க மாட்டாங்க.
என்னதான் பேசுவாங்க அப்படின்ட்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். சூப்பர் கப்பல் இல்லையா அவங்க? இப்படி இருந்தா குடும்பம் தேவன் திட்டமிட்டபடியே ஒரு நித்திய ஆசீர்வாதமா இருக்கும் தானே? மனைவியாகி நாம் அந்த கடமையை செய்யறோமா? ஐந்தாவதாக, எறும்பை போல சுறுசுறுப்பா இருங்க. பிள்ளைங்க இருக்கிற வீடு இப்படிதான் இருக்கும். அழுக்கா, பாத்திரம் விளக்காம, துணி துவைக்காம, வீடு கூட்டாம, எடுத்த இடத்துல எடுத்த பொருளை வைக்காம, அப்படியாங்க? நோ. தேவதூதர்கள் வந்து செல்லக்கூடிய நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும், பிள்ளைகளுக்கும் அதை பழக்கி கொடுக்கணும். ஆறாவதாக, பிறருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம பிள்ளை வளர்ப்புல சில நேரம் தவறு செய்யும் போது நமக்கு அறிவுரை கூறக்கூடிய அநேகரை நம்ம ஏற்றுக்கொள்றோமா? நம்ம பிள்ளைங்க தவறு செய்யும் போது அவங்களை கண்டிச்சா அவங்க மேல நம்ம கோபம் வருதா? நீங்க யாருங்க என் பிள்ளைய கண்டிக்கிறதுக்குன்னு கேக்குறோமா? நமது புனிதமான பொறுப்பை உணர மறுத்தால் சாத்தான் பிள்ளைகளின் மனதில் கலையை விதைத்து விடுவான். நமது பிள்ளைகளுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசியாக, மென்மையாக பேசுங்க. பிள்ளைகள்கிட்டயும் கணவர்கிட்டயும் ரொம்ப அன்பா, தாழ்மையா, பொறுமையா பேசுங்க. பிள்ளைகள் அன்புக்கு அடிபடியணும். மிரட்டி உருட்டி அவங்களை கீழ்படிய வைக்க கூடாது. திட்டுறதுனால என்ன நன்மை இருக்கு சொல்லுங்க? கிறிஸ்துவின் ரத்தத்தினால இவங்க சம்பாதிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம பிள்ளைகளை குறிச்சு உணரும் பொழுது குடும்பம் உண்மையாவே ஒரு மகிழ்ச்சிகரமான இடமாக மாறும். பிள்ளைகள் நம்மோடு இருப்பதிலே மகிழ்வார்கள். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம், நான் இப்படி பழகவே இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். எரேமியா 31:9 நமக்கு நம்பிக்கை தருகிறது. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் அண்டைக்கு, தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அவர் நான் நடக்க பண்ணுவேன் சொல்லியிருக்காருங்க. அவரோட கரத்தை பிடித்துக் கொள்வோமா? ஹி இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். இன்னைக்கு அப்படிப்பட்ட மனைவியா, தாயா நாம் இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.